ஹலோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. உங்க அர்ஜி பொறுக்கோ வந்தாச்சு. என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 தலைங்க. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு பாட்டு தாங்க ஞாபகம் வந்துச்சு. இந்த பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படின்னு சொன்னால, இந்த படம் பார்த்தவங்களுக்கு இந்த பாட்டு அர்த்தம் புரியும். கண்டிப்பா 10 மூளை வேணும் இந்த படத்தை பாக்கிறதுக்கு. ஓகே, படத்தோட கதை என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி படத்தோட டைரக்டர் ஒபிலியன் கிருஷ்ணா. இவர் ஆல்ரெடி சில்லுன்னு ஒரு காதல் இந்த படம் எடுத்தாரு. எப்படிங்க அப்படி ஒரு ரொமான்ஸான படம் எடுத்துட்டு இப்படி உங்களால எடுக்க முடியும்னு அந்த டேரக்டரை பார்த்து கேட்கணும். ரிவ்யூ முடிச்சுட்டு அப்புறமா போய் கேட்கிறேன். இந்த படத்துல உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம எஸ்டிஆர் சிலம்பரசன் அவரோட நடிப்புல கூட வந்து கௌதம் கார்த்திக், அப்புறம் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன், அண்ட் தென் கிங்ஸ்லி, இந்த மாதிரி பிரியா பவானி சங்கர் மாதிரி நிறைய பெரிய பட்டாளமாக இதில் நடிச்சிருக்காங்க. மீனா வந்து கலையரசன் இதில் வந்து ஒரு ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுதான் மிகப்பெரிய ரோலாகவும் இருக்குது. ஓகே, படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துருவோம். தமிழ் சினிமாவில் ஆகப்பெறும் கதைகள் நிறைய இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கதை வந்ததில்லை அப்படின்னு சொல்லலாம் நான் விருப்பப்படல. அவங்க ஃபேன்ஸும் அப்படி விருப்பப்பட மாட்டாங்க. படம் ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி. ஒரு கேங்ஸ்டராக இருப்பார் ஒரு ஹீரோ. ஆனால் அவர் வந்து பெரிய வில்லத்தனம் பண்ணுவாருன்ட்டு எல்லாம் நினச்சிட்டே இருப்போம். கடைசியாக வந்து அவர் அது ஏன் அந்த வில்லத்தனம் பண்ணுறாரு அப்படின்னா, அது எல்லாருக்கும் நல்லது செய்வார். இதை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இதை கண்டுபிடிக்க சைலண்ட்டாக ஒரு போலீஸாக இருக்கிறவரை அவங்க கேங்குக்குள்ளே சேர்க்கறதுக்காக அனுப்புவாங்க. கடைசியாக அந்த போலீஸ் ஆஃபீஸரே வந்து மனமுருகி அந்த நம்ம ஹீரோ வில்லனாக இருக்கார்ல அவர் பக்கம் திரும்பிடுவார். இது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்த ஒரு 1588 கதையில் அந்த மாதிரி ஒரு கதையில் இதுவும் ஒரு கதை தான். ஆனால் அதோட மேக்கிங்கும் ஸ்க்ரீன் பிளேவும் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது தான் படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். அங்கே தான் படம் நின்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வலில் தான் சிம்புவை காட்டுறாங்க. நடுவில் ஒரு 10 செகண்ட் அவரோட வாய்ஸையும் அந்த இமேஜும் காட்டுறாங்களே தவிர ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வலில் தான் சிம்புவை காட்டுறாங்க. ஆனால் அந்த இன்ட்ரோ சீன் இருக்குது பார்த்தீங்களா, செம மாசு. ஒரு மாதிரி சிம்புவை வாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல். ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி அந்த சீன்லாம் வந்து செம மாசாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கதை வந்து எப்போ சிம்பு வராருன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட மாசா கௌதம் கார்த்திகோட ஆக்ஷன், கலையரசன், கௌதம் மேனனோட அந்த பாலிடிக்ஸ், இந்த மாதிரி பல கதைகள் இதுக்குள்ளே பின்னி பிணைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். செகண்ட் ஆஃப்க்கு அப்புறம் தலைவனை பார்க்க போகிறோண்டா அப்படின்னு என்ட்ரி ஆகிற எல்லாருக்குமே மிகப்பெரிய ட்ரீட் கொடுத்துருக்காரு. எமோஷன், ஃபைட்டு, அதுக்கப்புறம் மாஸ் சீன்ஸு, அவரோட டைலாக்ஸ், அவர் பேசுகிற அந்த டைலாக்ஸு, இது எல்லாமே ரொம்ப மாஸ் கட்டியிருக்காருன்னு சொல்லலாம். கடைசி வர ஒரு 15-20 மினிட்ஸ் அந்த ஃபைட்டு, கன் ஷூட்டு, அவர் அந்த ஹார்ஸில் ஏறி வர்றது, இது எல்லாமே வந்து அவங்க ஃபேன்ஸுக்காகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒட்டு மொத்தமாக படம் எப்படி இருக்குது, கதை இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சார். ஒருவேளை இன்னுமா மாசான இதுக்கெலாம் நம்ம அனிருத்தை பார்த்து பழகிட்டதால என்னவோ அந்த மியூசிக் கொஞ்சம் லைட்டாக செட் ஆகலைன்ற மாதிரி என்னோட ஃபீல். பாட்டுக்கெலாம் வந்து மியூசிக் நல்லா இருக்குது, பட் பேக்ரவுண்டில் வாய்ஸ் சரியாக கேட்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம சிம்பு என்ட்ரிக்கெலாம் இன்னும் மாசாக கொடுத்துருக்கலாமோ பேக்ரவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அந்த மைனஸான ஃபீல்லாம் இருந்தது. அதை தாண்டி இது வந்து கண்டிப்பாக எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கான ஒரு படம் தான். அவங்கள ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் படத்தை பார்த்துட்டு மெயினாக படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் தென் அந்த சென்டிமெண்ட் சீனில் அந்த குழந்தை, அவருக்கு தங்கச்சி குழந்தையா நினைச்சிருக்கு, அந்த குழந்தையோட அந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப மாஸ் காமிச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்கு. நீங்க படத்தை பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டாடா பாபாய் சொல்றது நான் உங்க ஆர்ஜி பொற்கோ.